Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். மைக்கேல் ஜோர்டன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் ஆப்பிரிக்க அமெரிக்கன், நியூயார்க் நகரத்தில் பிறந்தவன். அவனுடைய குடும்பம் ரொம்ப வறுமையில் வாடிட்டிருந்த ஒரு குடும்பம். 4 பிரதர்ஸ், ஒரு அப்பா அம்மா. அப்பாவுடைய சம்பளம் குடும்பத்துக்கு பத்தலை. அது மட்டும் இல்லாமல் இவன் நியூயார்க்கில் புரூக்ளின் அப்படிங்கிற பகுதியில் வளர்ந்து வரான். அந்த பகுதியில் வந்து கருப்பர்கள் அப்படின்னாலே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தது, அதாவது ஒரு பாகுபாடு இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இவன் வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் தனக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாமல், நாம் இப்படி தான் இருப்போம் போல, நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில், அதாவது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில தான் அவன் வளர்ந்து வரான். அவனுக்கு 13 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு நாள் அவனை கூப்பிட்டு ஒரு உபயோகப்படுத்தின துணி, யூஸ்டு க்ளோதிங், துணிமணிகள் சிலதை கொடுத்து, இந்த துணிமணிகளுடைய விலை என்ன இருக்கும்னு நீ நினைக்கிற, இதோடைய வர்த்து இப்போ, இது உபயோகப்படுத்தியாச்சு புதுசு இல்லை, இதோடைய வேர்த் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன், இதோட வேல்யூ $1 அப்படின்னு சொல்கிறான். சரி, இதை நீ $2 விற்றுட்டு வந்தா அப்பா அம்மாவுக்கு நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணவனாக இருப்ப. விற்கிறதா இதையா? சரி, முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப டவுட்டோட, ரொம்ப யோசனையோட அந்த துணிகள் எடுத்துகிட்டு போய் சுத்தமாக துவைச்சு காய வச்சு, அயன் மிஷின் அவன்கிட்ட இல்லாததுனால ஒரு பெஞ்சில், பார்க்கில் ஒரு பெஞ்சில் அந்த துணிகளை விரித்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அதை வந்து நீவி நீவி விடுறான். இந்த சுருக்கங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவு நீக்கிட்டு அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன் அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த துணிகளை வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் கூவு கூவுன்னு கூவி டயர்டாகி இருக்கிற சமயத்தில் அந்த துணிகள் $2 ஒருத்தங்க வாங்கிக்கிறாங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட $2 கொடுக்குறான். ஆனால் அதுக்கப்புறம் தினமும் அந்த பையனை, அந்த சிறுவனை அந்த ஸ்டேஷனில் யூஸ்டு க்ளோதிங் விற்கிறதுக்காக தேடுறாங்க, யூஸ்டு க்ளோத்திங் வாங்கிறதுக்காக தேடுறாங்க, இவன் விற்கிறதுக்காக அங்கே இருக்கிறதுக்கு. 10 நாள் கழித்து திரும்ப அவங்க அப்பா அவனை கூப்பிடுறார். திரும்ப கொஞ்சம் யூஸ்டு க்ளோத்திங்கை கொடுத்து இதை வந்து நீ $20 விற்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். $20 எப்படி முடியும் அப்படின்னு திரும்ப அவன் யோசிக்கிறான். ஒரு ஐடியா வருது. அந்த துணிகளை சுத்தம் பண்ணி, வாஷ் பண்ணி, நல்லா ரெடி பண்ணி, அவனோட கசின் ஒருத்தன் ரொம்ப நல்லா வரைவான், அங்கே இருக்கிற செவுத்துகளெல்லாம் அவன் வந்து வரைஞ்சிட்ருப்பான். அவனை கூப்பிட்டு இந்த துணிகளில் டொனால்டக்கோட படம், மிக்கி மவுஸோட படம் எல்லாம் வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வரைஞ்சி கொடுக்குறான். அந்த துணிகளை எடுத்துட்டு பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல் வாசலில் போய் நின்றுட்டு அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போது அந்த இடத்துல ஒரு ஹவுஸ்கீப்பர், அவனும் அந்த அவங்க முதலாளி பையனை கூப்பிடுறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு வாசலில் வந்து நிற்கிறார். அந்த முதலாளி பையன் இந்த பையனுடைய, மைக்கேலோட கைகளில் இருக்கிற அந்த துணிகள், அதில் இருக்கிற மிக்கி மவுஸ், டொனால்டக் படங்களை பார்த்ததும் எனக்கு அந்த துணிகள் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி, $20 தான் இந்த துணிகளா, உனக்கு எக்ஸ்ட்ரா $5 டிப்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு மொத்தம் $25 அந்த துணிகளை வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்க. அந்த ஹவுஸ்கீப்பர் ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க அப்பா கிட்ட வந்து $25 கொடுக்குறான். 1 மாதம் கழித்து அவங்க அப்பா இன்னொரு ஜாக்கெட், யூஸ் பண்ணின ஒரு பழைய ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, இதை நீ $200 நீ விற்று கொடுப்பாக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த தடவை ரொம்ப தைரியத்தோடையும் ஒரு பெரிய நம்பிக்கையோடையும் அந்த ஜாக்கெட்டை மைக்கேல் வந்து வாங்கிக்கிறான். 1 மாதம் கழித்து சார்லீஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற படத்தில் நடித்த ஃபாரா ஃபாசெட் அப்படிங்கிற நடிகை அவள் படத்துடைய ப்ரொமோஸ்க்காக அந்த ஊருக்கு வராங்க. இதை கேள்விப்பட்ட மைக்கேல் அந்த கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு போய் அந்த ஜாக்கெட்டில் அந்த நடிகையுடைய ஆட்டோகிராஃபை கேட்குறார். ஒரு சிறுவன் கூட்டத்தில் இப்படி வந்து தன்னுடைய ஆட்டோகிராஃபை கேட்குறானே அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமிதத்துலேயும் சந்தோஷத்துலேயும்
அந்த மைக்கேல முன்னாடி கூப்பிட்டு நிற்க வச்சு ரொம்ப அழகாக ஒரு ஆட்டோகிராஃபை அந்த ஜாக்கெட்டில் ஃபார் ஆஃப் அவுட் செட் போட்டு தராங்க. இப்போது அந்த பையன் அந்த ஜாக்கெட்டை சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் நடிகை இதை சைன் பண்ணியிருக்காங்க, யாருக்கு இந்த ஜாக்கெட் வேணும் அப்படின்னு அந்த ஜாக்கெட்டை ஏலம் விடுறான். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அந்த ஜாக்கெட்டை 1200 டாலருக்கு வாங்கிட்டு போகிறார். வீட்டுக்கு ரொம்ப தன்னம்பிக்கையோடு அவன் போய் அவங்க அப்பாட்ட அந்த தொகையை கொடுக்குறான். அவங்க அப்பா கண்ணில் நீரோட, உங்ககிட்ட 3 தடவை நான் வந்து இந்த துணிகளை உபயோகப்படுத்தின ஓல்டு துணிகளை விற்க சொல்லி கொடுத்தேன், 3 தடவையும் நீ வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்திருக்க, ரொம்ப லாபகரமாக செஞ்சுட்டு வந்திருக்க, உன் குடும்பத்துக்கு பெரிய உதவி பண்ணியிருக்க, இதை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, வாட் இஸ் யுவர் ஃபீலிங், வாட் டிட் யூ லேர்ன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறார். அப்போ மைக்கேல் சொல்கிறான், வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வேப்பா அப்படின்னு சொல்கிறான். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருங்கிறது சரி, நான் ஒத்துக்கிறேன் தம்பி, ஆனால் நான் ஒன்று அந்த அதுக்காக மட்டும் அந்த துணிகளை உங்ககிட்ட கொடுக்கல, ஒரு உபயோகப்படுத்தின துணி பழைய துணிக்கே வந்து மதிப்பு இருக்கும் அப்படின்னா நீயும் நானும் பிறப்பால் எந்த விதத்தில் தாழ்ந்து போயிட்டோம், நம்மளுடைய நிறம் கருப்பையாக இருக்கலாம், ஆனால் நம்ம மனசு அப்படி இல்லை, நம்மளாலேயும் பல விஷயங்களை சாதிக்க முடியும், இந்த விஷயத்த உனக்கு உணர்த்துறதுக்காக தான் நான் அந்த துணிகளை கொடுத்து உன்னை விற்க சொன்னேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். இவ்வளோ பெரிய மெசேஜ் இருக்கா இதில், கரெக்டு தான்ப்பா நீங்கள் சொல்கிறது, ஒரு சாதாரண துணி உபயோகப்படுத்தினா பழைய துணிக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கும்னா அதை வந்து வேல்யூ உள்ள பொருளாக மாற்ற முடியும்னா கை கால் எல்லா அவயங்களும் ஒன்றா இருந்து மனித பிறப்பெடுத்த எனக்கு வெறும் ஒரு நிறத்தால் ஒரு பிரச்சனை ஒரு தாழ்வு பாகுபாடு எனக்கு நடக்குமா, என் வாழ்க்கை அப்படியே அமையுமா, கண்டிப்பாக அமையாது அப்படின்னு அவன் வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட ரொம்ப புத்துணர்ச்சியோட வாழ்க்கையை வந்து புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்மளையும் நிறைய பேருக்கு அந்த தாட் இருக்குது, சிகப்பாக இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லவங்க, சிகப்பாக இருக்கிறவங்க மட்டும்தான் அழகானவங்க, சிகப்பாக இருக்கிறவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க, பெரிய அறிவு சார்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நிறத்தில் வெளியில் இருக்கிற இந்த தோல் நிறத்தில் எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்லை, எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை, நம்ம மனசில் இருக்கிறது தான் அந்த நிறம். அந்த கருமையா வெண்மையாங்கிறத பற்றி எந்த ஒரு விஷயமும் இங்கே வந்து வாழ்க்கையில் அது உங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கவே கூடாது, அப்படி நீங்கள் அதை விடவே கூடாது. உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய கெப்பாசிட்டிஸ் எஃபிஷியன்சி அதை தான் நீங்கள் வளர்த்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாங்க இந்த வெளிப்பூச்சு தோலும் இந்த அழகும் இந்த யௌவனம் இந்த இளமை எல்லாமே, ஆனால் அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கை நிறைய இருக்குது. அந்த வாழ்க்கையில் அற்புதமான வாழ்க்கையில் நாம் வந்து சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. வைரக்கல் கூட பாலிஷ் பண்ணாதான், பட்டை தீட்டினாதான் மினுமினுன்னு மின்னும், இல்லைன்னா அது சாதாரண கல் தான். அதை பட்டை தீட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாதாரண கல்லுக்கும் அதுக்கும் வித்தியாசமே தெரியாது. அதனால் நம்மளுடைய முகம் அக அழகு, அந்த அழகை வந்து நாம் எல்லாருமே மிளிர வைக்கணுமே தவிர நம்ம புற அழகுக்கு அது நம்மளுடைய மற்ற விஷயங்களுக்கு நாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதே கிடையாது. வெள்ளை வெள்ளேர்னு இருக்கிறவங்க நல்லதை தான் பேசுவாங்க, உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது. அக அழகு ரொம்ப முக்கியம். அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வெள்ளத்தோல்காரங்களை பார்த்து ஏமாறவும் வேண்டாம், பொறாமப்படவும் வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்கிற திறமை, நம்மக்கிட்ட இருக்கிற ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், எவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. ஆக மொத்தம் அக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களோட திறமைகளை வளர்த்துக்கோங்க, உங்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை சேர்ந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்க. இன்னைக்கு இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.